இது ஃப்ரெண்ட்ஸ், 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 7-7-5. ஸோ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துட்டு 25ஆம் தேதிக்கு 7-7-5. இதில் என்ன நம்ம வந்துட்டு நேற்று கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு நேற்று கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு எதுவுமே பாஸ் இல்லை, ஆனால் பாக்ஸில் வந்துட்டு சைபர் 75னு கொடுத்துருந்தோம். டபுள்ஸுங்கிறதுனால அடித்த நம்பரே அடித்ததுனால தான் ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் பிசி ஒரு பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கும். வாங்க இன்றைக்கி அந்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கேஎல்என் டியருக்கு பெஸ்ட் ரேட்டில் புக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் பெண்டிங் நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 11-9 பேர் இருக்குது. ஸோ அடுத்த 5-4 நாளைக்கு இதுதான் மெஜாரிட்டியான பேராக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக சொல்கிறது இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங். இந்த ரிசல்ட்டு படி நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். அதே மாதிரி 2 டிஜிட்டுக்கான பேர் பார்த்திங்கனாலும் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த பேர் தான், அதை தான் திரும்ப ரிப்பீட்டாக வர மாதிரி வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு அந்த பெண்டிங் பேரோட மேட்ச் பண்ணிக்கோங்க. பாக்ஸுக்கான நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் இப்போ உங்களை எடுத்திருக்கு. இதில் தான் நாளைக்கு அதிகம் வச்ச வின்னிங்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கொடுங்க நண்பர்களே. வீடியோ பக்கம் நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த நாளுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.